வணக்கம் நண்பர்களே, இப்போ பர்சன்டேஜில் நாம் டைப் 9 பார்க்க போகிறோம். ஸோ டைப் 9 பாருங்கள். அண்ட் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் ஹேஸ் டு செக்யூர் 25% மார்க்ஸ் டு பாஸ். அப்போது ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் பாஸ் ஆகணும்னா 25% மார்க் எடுக்கணும். ஹீ கெட்ஸ் 47 அண்ட் ஃபெயில்டு பை 43 மார்க். 47 அவர் எடுத்துட்டார், பட் ஃபெயிலு எவ்வளோ மார்க் இன்னும் பத்தலைன்னா 43 மார்க் பத்தலை. இப்போ நம்ம 10th 35 எடுத்தால் பாஸ்ன்னு இருக்கும் இல்லைங்களா. நீங்கள் 30 எடுத்துட்டீங்க, அப்போ என்னென்னா ஃபெயில் தான். எவ்வளோ மார்க்கில் ஃபெயில் ஆகிட்டீங்க? 5 மார்க்ஸ் பத்தாமல் ஃபெயில் ஆகிட்டீங்க. அப்போ ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ மார்க் எடுக்கும்னு தெரிஞ்சிடும். நீங்கள் எடுத்தது 30, 5 மார்க் இன்னும் பத்தலை, ஆட் பண்ணிங்கன்னா 35 எடுத்தால் பாஸு. தென் நெக்ஸ்ட்டு, வாட் ஆர் த மேக்ஸிமம் மார்க்ஸ் ஆஃப் த எக்ஸாமினேஷன்னு கேட்குறாங்க. அப்போ ஒருத்தர் பாஸ் ஆகுனா எவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்கணும்? 25% இருக்கணும். நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கு 25% எடுக்கணும். அந்த மார்க் எவ்வளோன்னு பாருங்கள். அவங்க க்ளூ கொடுத்துருக்காங்க, நீங்கள் எடுத்தது 47, நீங்கள் ஃபெயிலானது, அதாவது 10th ஃபெயிலானது 43 மார்க்கு. நீங்கள் எடுத்தது 47, இன்னும் எவ்வளோ மார்க் உங்களுக்கு வேணும்? 43 மார்க்ஸ் வேணும். ஆட் பண்ணிங்கன்னா 0, 1, 9. அப்போ 90 மார்க் எடுத்தீங்கன்னா நீங்கள் பாஸு. அப்போ 25% எடுத்தால் பாஸு. அந்த 25%ங்கிறது 90 மார்க்ஸ். க்வெஸ்சன் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள், வாட் ஆர் த மேக்ஸிமம் மார்க்ஸ் ஆஃப் த எக்ஸாமினேஷன்னு கேட்குறாங்க. இப்போ மேக்ஸிமம் மார்க் என்னவாக இருக்கும்? 100% இருக்கும். அப்போ பாருங்கள், 25%ங்கிறது 90, நீங்கள் 100% மாற்றினா இன்ட்டு 4 பண்ணுங்க. அகைன் இங்கேயும் 100%, இப்போ பாருங்கள், இந்த மார்க்கை இப்படி க்ராஸ் மல்டிபிள் பண்ணியும் சால்வ் பண்ணலாம், இல்லை பார்த்ததும் எப்படி சொல்லலான்னு பாருங்கள். இது 100 மாறணும்னா 4 times மாறணும். அப்போது இந்த வேல்யூவும் 100% மாறணும்னா 4 times மாறணும். 4 times மாறினா எவ்வளோ கிடைக்குங்க? 360 கிடைக்கும். 90 4 times பார்த்தீங்கன்னா 360. ஸோ ஆப்ஷன் சி. தென் செகண்ட் க்வெஸ்சன், அ ஸ்டூடெண்ட்ஸ் ஹேஸ் டு செக்யூர் 40% மார்க்ஸ் டு பாஸ். ஹீ கெட்ஸ் 90 மார்க்ஸ் அண்ட் ஃபெயில்ஸ் பை 10 மார்க்ஸ், மேக்ஸிமம் மார்க்ஸ் ஆறுன்னு கேட்குறாங்க. அப்போது ஸ்டூடெண்ட் ஹேஸ் டு செக்யூர் 40% மார்க்ஸ் டு பாஸ். அப்போ ஒருத்தர் பாஸ் ஆகணும்னா இங்கே எவ்வளோ எடுக்கணுங்க? 40% மார்க் எடுக்கணும். ஹீ கெட்ஸ் 90 மார்க்ஸ் அண்ட் ஃபெயில்டு பை 10 மார்க். இங்கேயும் பாருங்கள், நீங்கள் எடுத்தது 90 மார்க்கு, எவ்வளோ மார்க் பத்தாமல் ஃபெயில் ஆகிட்டீங்க? 10 மார்க். ரெண்டே ஆட் பண்ணால் 100 மார்க்கு. அப்போது 40% அப்படிங்கிறது உங்களுக்கு 100 மார்க்கு. மேக்ஸிமம் மார்க்ஸ் ஆறுன்னு கேட்குறாங்க. மேக்ஸிமம் மார்க் என்னவாக இருக்கும்? 100% இருக்கும். என்னன்னு தெரியாது, எக்ஸு. ஸோ இதை அப்படியே சால்வ் பண்ணிங்கன்னா க்ராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா 100 × 100. ஸோ எக்ஸோட டயகனல் தான் டிவிஷனில் கிடைக்கும், 40. ஸோ எக்ஸ் இன்ட்டு 40 x இருக்கும். எக்ஸை வச்சுட்டு 40 டினாமினேட்டரில் கொண்டு வரும். இதை கேன்சல் பண்ணி பாருங்கள், 0, 0 கேன்சல் ஆகிடும். 2 tables அடிச்சிங்கன்னா இது 2 times, இது 5 times. தென் அகைன் 2 tables அடிச்சிங்கன்னா 1 time, இங்கே 5 times. ஸோ 50 × 5 பண்ணுறீங்க, 240. அப்போது மேக்ஸிமம் மார்க் என்னவாக இருக்குன்னா 240 இருக்குது. நன்றி நண்பர்களே.